யானை குட்டிக்கு கிடைத்த நண்பன். முன்னொரு காலத்தில் பூக்கள் பூத்த மரங்கள் நிறைந்த அழகான காடு ஒன்று இருந்தது. அந்த காட்டில் மிருகங்கள் நிறைய இருந்தன. அந்த மிருகங்களுக்கு மத்தியில் அழகான கம்பீரமான சிறிய யானைக்குட்டி ஒன்றும் இருந்தது. ஒரு நாள் இந்த சிறிய யானைக்குட்டி நீர் அருந்த ஆற்றுக்கு சென்றது. திடீரென என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்று சத்தம் ஒன்று கேட்டது. யானைக்குட்டியும் அங்கும் இங்கும் பார்த்தது. அப்போது சிறிய எறும்பு ஒன்று நீரில் தத்தளித்துக் கொண்டிருப்பதை கண்டது. யானைக்குட்டி பக்கத்திலிருந்த பூமரத்திலிருந்து பூக்கொத்தொன்றை பறித்து நீரில் இட்டு சிறிய எறும்பை மிகவும் பாதுகாப்பாக காப்பாற்றியது. அன்றிலிருந்து எறும்பும் யானைக்குட்டியும் நல்ல நண்பர்களாயினர். ஒரு நாள் யானைக்குட்டி எறும்பை தன் வீட்டிற்கு விருந்திற்கு அழைத்தது. எறும்பும் அதை ஏற்று யானைக்குட்டியின் வீட்டிற்கு சென்றது. யானைக்குட்டியின் வீடு மிகவும் பெரியது. அந்த வீட்டில் பெரிய சாப்பாட்டு மேசையும் இருந்தது. அந்த மேசையின் மீது பெரிய சூப் கோப்பையும் இருந்தது. யானைக்குட்டி எறும்பிற்கு சிறிய சூப் கோப்பையை ஒன்றை கொடுத்தது. அதுவும் சுவைத்து சுவைத்து நன்றாக பருகியது. சில நாட்களுக்கு பிறகு எறும்பு யானைக்குட்டியை சாப்பாட்டுக்கு அழைப்பு விடுத்தது. அழகான காலை பொழுதில் யானைக்குட்டி எறும்பின் வீட்டிற்கு சென்றது. அது அழகான சிறிய வீடு என்றாலும் யானைக்குட்டி பெரியதென்பதால் அந்த வீட்டிற்குள் செல்ல முடியவில்லை. என்றாலும் யானைக்குட்டி வீட்டின் முன்னுள்ள புத்தரையில் அமர்ந்து கொண்டு எறும்பு யானைக்குட்டிற்கு பல வகையான பழங்களையும் கொடுத்தது. யானைக்குட்டி எறும்பு தந்த எல்லாவற்றையும் உண்டபின் வீட்டின் முன்னிருந்த பூமரங்கள், தாவரங்கள் எல்லாவற்றையும் உண்ண ஆரம்பித்தன. இதை கண்ட எறும்பிக்கு கோபம் சென்றது. ஏன் என் தோட்டத்தில் இருந்த மரங்களை சாப்பிட்டாய்? நான் கஷ்டப்பட்டு வளர்த்து வந்த மரங்கள் நீ ஒரே அடியாக சாப்பிட்டு விட்டாயே, உனக்கு என்ன செய்கிறேன்? என்னை மன்னித்து விடு நண்பா, நான் உன்னை விட மிகவும் பெரியது. ஆகவே எனக்கு நிறைய உணவுகள் உண்ண வேண்டும். நீ கொடுத்த உணவு எனக்கு போதாது. ஆகவேதான் நான் மரங்களில் இருந்த இலைகளை உண்டேன். என்னை மன்னித்து விடு நண்பா, என்னை மன்னித்து விடுவாயா? பிறகு யானைக்குட்டி சொன்னவையெல்லாம் எறும்பிற்கு நன்றாக புரிந்தது. அன்றிலிருந்து இருவரும் நல்ல நண்பர்களாகவே சந்தோஷமாக கடைசி வரை வாழ்ந்து வந்தனர்.